திருக்கோவில் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய சொத்தை வித்தா வந்து கொடுத்தாங்க. இல்ல ஸ்டாலின் நீங்க மிகப்பெரிய பணக்கார வரிசையில் இருக்காரு, அந்த பணத்தை எடுத்து கொடுத்தாரா? மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி வந்து வந்து நீங்க 5 லட்சம் கடன் இருக்கு, மாசம் 35,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம. இன்றைக்கு இன்றைக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து நிம்மதியாக பிறக்கிறதா தமிழ்நாட்டுல? இல்ல, முதல் முதல்ல தமிழ்நாட்டுல வந்து ஜிடிபிக்கு மேல கடனை வாங்கி 1.5 லட்சம் கடனை கொண்டு திரும்ப தொடங்குறது யாரு? திமுக. ஏதாவது உங்க சொந்த பணத்துல இருந்து 1 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு? சொல்ல முடியுமா உங்களால? வாய்ப்புசாம சொல்றீங்களா? நாங்க இந்த இவ்வளவு இலவசம் கொடுத்தனால தான் நீங்க போய் சிலிக்கான் மேல வேலை செய்யறீங்க. உங்களுடைய கணி பண்றது நீங்க கலைஞர் ஒரு ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாடு முன்னேற்ற கணிப்பா? கலைஞர் ஒரு ஆட்சி காலத்துல எத்தனை அணை கட்டப்பட்டது உங்களால சொல்ல முடியுமா? காமராஜர் என்ன நன்மை செஞ்சார், என்னால பட்டியல் அப்படி உங்களால விட முடியுமா? உதயநிதி அவர்கள் படிக்கிறப்ப வாங்கின முட்டை தான் போட்டார் கலைஞர், சத்துணவுக்கு நான் முட்டை போடுறேன்னு சொல்லி முட்டை போடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொல்லிக்கிட்டே போவோம். அவ்வளவு பணத்தை குவித்து வைத்திருக்கீங்களே, நீங்களாம் நேற்று நேரத்தில் சிந்தி சம்பாரிச்ச காசு அது. எவனா மான உலகம் திமுகவுக்கு போவனா? என் பணத்தை வாங்கி எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு? நீங்க என்ன கொடுத்தீங்க அது சொல்லுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இணையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கல்வி உதவித்தொகை, இலவச பஸ் பாஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி இதெல்லாம் வந்து நாங்கள் தான் கொடுத்தோம். அதனால தான் வந்து நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து வேலை செய்கிறீங்க, அதனால் வந்து திமுகவில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விடுப்பு எடுத்திருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு சின்ன பையன் வெள்ளாமல் வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லி ஒரு பழமை சொல்லுவாங்க. அதாவது தகுதி இல்லாதவருக்கு ஒரு பகுதியை ஒரு ஒரு பதவியை கொடுத்து கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நாம் என்ன சொல்கிறோம், நாம் சொல்கிற விஷயங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்றப்ப அதற்கு என்னான எதிர்வினைகள் வருன்றத ஒரு பேசிக்கே தெரியாமல் தான் அவர் இந்த ட்விட்டு போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் டிவி கொடுத்தோம், இலவச பஸ் பாஸ் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், இன்னும் பல விஷயங்கள், கம்ப்யூட்டர் கொடுத்தோம், இன்னும் பல விஷயங்கள் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த கொடுத்துட்டு இதன் மூலம் பயன்பெற்று இதன் மூலம் நீங்கள் போய் வந்து இஸ்ரோவில் வேலையில் அமைஞ்சிருக்கீங்க, சிலிகான் வேலையில் போய் வேலையில் அமைஞ்சிருக்கீங்க, பல ஐடி நிறுவனங்களில் வேலையில் அமைஞ்சிருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து திமுகவில் வந்து இணைங்க. இது வந்து எந்த ஒரு நியாயம் சொல்லுங்கள்? இவர் கம்ப்யூட்டர் கொடுத்தாரு, ரைட்டு, இல்லை லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இலவச பஸ் பாஸோ டிவியோ எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் திருக்கோவில் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய சொத்தை வித்தா வந்து கொடுத்தாங்க. இல்லை இங்கே உதயநிதி ஸ்டாலின் படமாக எடுத்து எடுக்கிறாரு, அந்த பணத்தை எடுத்து கொடுத்தாரா? இல்லை ஸ்டாலின் நீங்கள் மிகப்பெரிய பணக்கார வரிசையில் இருக்கார், அந்த பணத்தை எடுத்து கொடுத்தாரா? எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கே இலவசமாக கொடுக்குறீங்க. முதல் முதலில் திமுக தான் முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு 1.5 லட்சம் கடன், 1.5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போச்சு. அப்புறம் அதிமுக வந்து 2.5 லட்சம் ஆச்சு, 3.5 லட்சம் ஆச்சு, 4.5 லட்சம் ஆச்சு, இன்றைக்கி 5.5 லட்சம் கடனில் தமிழ்நாடு திக்கி தவிக்கிறது. மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி வந்து வந்து இன்றைக்கி 5 லட்சம் கடன் இருக்குது, மாதம் 35,000 கோடி வட்டி கட்டிகிட்ருக்குறோம் நம்ம. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தன் தலையிலும் 15,000-16,000 கோடி கடன் இருக்குது, 16,000 கடன் இருக்குது. இன்றைக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து நிம்மதியாக பிறக்கிறதா தமிழ்நாட்டுனா? இல்லை, இன்றைக்கு ஒரு குழந்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு தலையில் டக்குன்னு போய் வைக்கிறோம், எதை, உனக்கு 15,000 ரூபா கடன் இருக்குமா அவன் தலையில் அப்படின்னு சொல்லி கொடுத்த. இதுதான் வந்து திராவிட அதிமுகவும் திமுகவும் இருக்க மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனையை தொடங்கி வைத்தது யார்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து சாராய கடை தொடங்குது யார்? திமுக. முதல் முதல் தமிழ்நாட்டில் வந்து ஜிடிபிக்கு மேலே கடனை வாங்கி 1.5 லட்சம் கடனை கொண்டு திரும்ப தொடங்குனது யார்? திமுக. அப்போ இலவச பஸ் பாஸ் கொடுத்தாராம், லேப்டாப்பு கொடுத்தாராம், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கொடுத்தாராம், டிவி கொடுத்தாராம், இதெல்லாம் கொடுத்து நீங்கள் மேன்மை அடைஞ்சி பெரிய பெரிய இடத்துல நீங்கள் உட்கா பணி அமைந்திருக்கோம். அதற்கு காரணம் நாங்கள், அதனால் எங்களிடம் வந்து ஓட்டு போடுங்க, எங்கள் கட்சியில் வந்து இணையறீங்கன்னு கேட்குறீங்களே, நீங்கள் ஏதாவது உங்கள் சொந்த பணத்துலேருந்து 1 ரூபா செலவு பண்ணியிருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு? சொல்ல முடியுமா உங்களால்? அறக்கட்டளைன்ற பேரில் ஒட்டுமொத்தமாக பணத்தை வாங்கி குவிச்சு வச்சுருக்கீங்க. படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி எங்களை சாகடிக்கிறீங்க டெய்லி. உங்கள் படத்தை பார்த்து பார்த்து பல பேர் வந்து தூக்கம்லாம் ரியாக்ஷனும் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாமல் அவன் வந்து உங்கள் படத்தை போட்டாவே எந்திரிச்சு ஓடுறானுங்க. இருந்தாலும் தன்னிடம் பணம் எடுக்குன்னு சொல்லி படத்தை எடுத்து எடுத்து எங்களை வெறுப்பேற்றுறீங்க. என்ன ஒரு அறிவார்ந்த சிந்தனை அது? எங்கள் பணத்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்து இலவசன்ற பேரில் மக்களை மழுங்கடித்து விட்டு திருமயம் ஃபார்முலாவில் மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டை வாங்கி நீங்கள் வென்றெடுத்து ஆட்சியில் அமர்ந்து விட்டு திருப்பி வாய்ப்புசாமல் சொல்கிறீங்களே, நாங்கள் இந்த இவ்வளோ இலவசம் கொடுத்தனால தான் நீங்கள் போய் சிலிகான் வேலையில் வேலை செய்கிறீங்க, இஸ்ரோவில் வேலை செய்கிறீங்க, மற்ற இதில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் இலவசம் கொடுக்கலனா இன்னும் பெரிய இடத்துக்கு தமிழ்நாடு முன்னேறிக்கும் நான் சொல்கிறேன். உங்களுடைய கணி பண்ணுறது நீங்கள் கலைஞர் ஒரு ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு முன்னேற்ற கணிப்பா? கலைஞர் ஒரு ஆட்சி காலத்தில் எத்தனை அணை கட்டப்பட்டது உங்களால் சொல்ல முடியுமா? ராஜாஜி அவர்களும் காமராஜ் அவர்களும் ஓமந்தூர் அவர்களும் ஸ்ட்ராங்கான பேஸு, புதிய நீதி கட்சிக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது பிறகு ஸ்ட்ராங்கான பேஸை அவங்க கொடுத்தாங்க. 9 ஆண்டுகள் தான் காமராஜர் வந்து தமிழ்நாட்டை ஆண்டார், ஆனால் அவர் கட்டிய அணைகள் ஜாஸ்தி.
அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஜாஸ்தி, அவர் உருவாக்கிய தொழிற்சாலைகள் ஜாஸ்தி, அவர் எல்லா பேசியும் போட்டு வச்சு விதையை போட்டு மரத்தை நெட்டு தண்ணியை ஊற்றி அவர் அழகாக மரமாக கொண்டு வரப்ப இந்த திமுக வந்து அந்த பழத்தை பறித்து சாப்பிச்சுட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க நாங்கள் தான் எல்லாம் செஞ்சோம். உங்கள் திமுக ஆட்சியில் என்னென்ன நன்மை தமிழ்நாட்டுக்கு செஞ்சோம் உங்களால் பட்டியல முடியுமா? காமராஜர் என்னென்ன நன்மை செஞ்சார் என்னால் பட்டியல விட முடியும், உங்களால் விட முடியுமா? ஒன்றுமே கிடையாது. அவங்க போட்டு வச்ச அந்த மரத்துலேருந்து பழத்தை பறித்து பறித்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் தான் செஞ்சோம். நாங்கள் நீங்கள் சொன்ன செஞ்ச அதிகபட்சம் விஷயம் என்ன சொல்லுங்கள்? முட்டை போடுவீங்க. உதயநிதி அவர்கள் படிக்கிறப்போ வாங்கின முட்டையை தான் போட்டார் கலைஞருக்கு. சத்துணவு வந்து நான் முட்டை போடுறேன்னு சொல்லி முட்டை போட்டார். இதுதான் நீங்கள் அதிகபட்சம் பிடிச்ச சாதனை. இலவசங்களை எங்கள் மக்களிடம் திணித்து விட்டு அதை ஓட்டராக மாட்டி அதன் மூலம் பணத்தை சம்பாதித்து டெண்டர் விடுற, அது ஒரு எந்த டெண்டர் விட்டாலும் 20% கமிஷன், டெண்டர் விட்டு 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 பணத்தை குவித்து வைத்து விட்டு ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த உதயநிதி அவர்கள் இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் யாரையாவது ஒருத்தர் பரம ஏழையாக காட்ட முடியுமா? ஒரு கக்கனை காட்ட முடியுமா? ஒரு ஜீவாவை நீங்கள் காட்ட முடியுமா? ஒரு காமராஜரை காட்ட முடியுமா உங்கள் கட்சியில்? ஒருத்தர் கொழுத்த பணக்காரங்க, கொழுத்த பணக்கார சித்த பணம் கொழுத்த பணக்காரங்க, குவிஞ்சு கிடக்கு. ஏவா வேலை அவர் திருவண்ணாமலை கட்டி ஆளுகிறார், டிஆர் பாலு தஞ்சாவூரை கட்டி ஆளுகிறார், பொன்முடி விழுப்புரத்தை கட்டி ஆளுகிறார், ஐப்பெரியசாமி திண்டுக்கலை கட்டி ஆளுகிறார், ஒவ்வொருத்தரும் ஒரு கேஎன்ஒரு திருச்சியை கட்டி ஆளுகிறார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் சொல்லிக்கிட்டே போவோம். அவ்வளோ பணத்தை குவித்து வைத்திருக்கீங்களே, நீங்களாம் நேற்று நேரத்தில் சிந்தி சம்பாரிச்ச காசாது சொல்லுங்க. நீங்களாம் பெரிய ஜமீன் பரம்பரையா இல்லை அறிவா பெரிய பெரிய சொத்துக்கள் வைத்து அதன் மூலம் அரசியலுக்கு வந்தீங்களா? காங்கிரஸ் பிரிவில் இருந்தாங்க பாருங்க, மகாத்மா காந்தி ஆகட்டும், நேரு ஆகட்டும், சுபாஷ் சந்திர போஸ் ஆகட்டும், கோபாலகிருஷ்ண கோகலே ஆகட்டும், அவர்களெல்லாம் பெருங்கொண்ட கோடீஸ்வரர் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் சொல்லி அந்த பணத்தை உதறி தள்ளிவிட்டு மக்களுக்காக அன்றைக்கு சுதந்திரத்துக்காக வேலை செய்ய வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர் உங்கள்கிட்ட யாருன்னா காட்ட முடியுமா? ஏன் அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க? நேரடியாக உங்கள் தாத்தாவே கேட்குறேன். திருக்கால கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஜமீன்தார் பரம்பரையிலேருந்து வந்தவரா? அங்கேருந்து இங்கே வந்து நேரடியாக திருக்கோவில் இங்கே பஸ் ஏறி வந்து ட்ரெயின் ஏறி வந்தான்றாங்க, திருட்டு ட்ரெயின்றாங்க, அது எந்தளவு உண்மைன்னு தெரியல. இங்கே வந்து இன்றைக்கு உலக பணக்கார லிஸ்ட்டில் திரு தயாநிதி மாறன் இருக்காரு, கலாநிதி மாறன் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு. இவ்வளோ பணம் நீங்கள் எங்கேருந்து சம்பாரிச்சிங்க சொல்லுங்கள்? இந்த அரசியலில் தானே சம்பாரிச்சிங்க, எங்களை ஏமாற்றி தானே சம்பாரிச்சிங்க, எங்ககிட்ட அதை ஏமாற்றி பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணத்தையே திருப்பி 500 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்து அதன் மூலம் ஓட்டை வாங்கி எங்கள் மூளை மடுங்கடித்து விட்டு இவன் புத்திசாலி ஆனானா, இவன் ரொம்ப யோசிப்பான், யோசிச்சானா ஓட்டை போட மாட்டான்னு சொல்லி எங்களுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்து 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 டாஸ்மார்க் மூலம் வருமானத்தை பெற்று கொடுக்குற மாதிரி 1000 ரூபா கொடுத்து திருப்பி டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி அந்த 1000 ரூபாய் பிடிங்கிறது. இது ஒரு செயலா? இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவர் ரிட்டு போடுறாரு. நாங்கள் பஸ் பாஸ் கொடுத்தோம், டிவி கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், எவ்வளவும் கொடுத்து உங்களை வந்து மிகப்பெரிய பணியில் அமைத்திய திமுகவுக்கு நீங்கள் வர வேண்டும். எவனா மான உலகம் திமுகவுக்கு போவனா? என் பணத்தை வாங்கி எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுக்கு? நீங்கள் என்ன கொடுத்தீங்க அது சொல்லுங்கள். என் பணத்தை வாங்குறீங்க, என் மூலம் வசூலிக்கப்பட்ட பணம், என்னுடைய வரிப்பணம், என் பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்து உங்களை நிர்வாகிக்கிற பொறுப்பு தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்களுக்கு எஜமானர்கள் கிடையாதுங்க. திராவிட இங்கே தமிழ்நாடு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வந்து எங்களுக்கு எஜமானர்கள் கிடையாது. நாங்களால் நாங்கள் கொடுத்த பணியாக நாங்கள் வேலைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்புள்ள ஒரு பணியாளர், அவ்வளோதான். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, முதலமைச்சரானால் நீங்கள் தான் எல்லாமே செஞ்ச மாதிரி, நீங்கள் தான் படியளக்கிற மாதிரி நான் உத்தரவிட்டுள்ளேன், நான் கொடுத்துள்ளேன். நீங்கள் உத்தரவிட்டு நீங்கள் கொடுனா உங்களோட தோட்டத்தை வைத்தாங்க காசு கொடுக்குறீங்க, என் பணத்தை வாங்கி எனக்கு கொடுக்குறீங்க. அப்போ இந்த அறிவார்ந்த சிந்தனை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை அப்படின்ற முடிவுக்கு தான் நம்ம வரணும். முதல் நீங்கள் இலவசங்கள் கொடுக்குறத முதல்ல நீங்கள் தடுங்கன்னு தான் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பிஜேபி வந்து எல்லா விஷயத்தையும் இன்சிஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் இலவசை கொடுக்குறத நிப்பாட்டுங்க. எதுக்கு இலவசத்தை கொடுக்குறீங்க? எங்களுக்கு கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, உடக்க உழைக்கக்கூடிய தெம்பு இருக்கிறது, நெத்திநீர் நிலவில் நிலத்தில் சிந்தி எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய திராணியும் தெம்பும் எங்களுக்கு கடவுளை வழங்கியிருக்கிறப்ப உங்களுக்கு யாருங்க இலவசம் கேட்டது? எங்கள் மூளையை மடுங்கடிக்கிறதுக்காக எங்களுடைய கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி இலவசன்ற பேரில் எங்களை மடுங்கடிச்சு தான் எங்கள் ஓட்டை நீங்கள் வாங்குறீங்க. அதிகபட்சம் தேர்தல் ஒரு திருவிழா ஆக்கி ஒட்டுமொத்த கருப்பு பணத்தை உள்ளே கொண்டு வந்து மக்களிடம் அந்த பணத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு அந்த பணத்தை சம்பாதிங்கன்னு சொல்லி சம்பாதிக்கிறீங்க. அரசியல் ஒரு தொழில் கிடையாது, அரசியல் ஒரு சேவை. இன்று அரசியல் ஒரு சேவையாக இருந்ததுனால தான் 10 ரூபா பாக்கெட்டில் 10 ரூபாவோட செத்து போனார் காமராஜர் அவர்கள். அரசியல் ஒரு சேவையாக இருந்ததுனால தான் கக்கன்வர்கள் மாற்று வேட்டி இல்லாமல் இருந்தார். அரசியல் ஒரு சேவையாக இருந்ததுனால தான் பல தலைவர்கள் வந்து 1 ரூபா பணத்தை சம்பாதிக்காமல் செத்து போனாங்க. ஆனால் இன்றைக்கு கூக்கக்கூடிய தலைவர்கள் யாரா? ஒருத்தரை காட்டுங்க கூரை வீட்டில் இருக்கிறாங்கன்னு, ஒருத்தரை காட்டுங்க சைக்கிளில் போகிறாருன்னு. அவங்க பார்க்குற காராகட்டும் வீடாகட்டும் கட்சி நேற்று ஆரம்பித்த சீமான் அவர்களும் என்ன காரில் போகிறார்? பல கோடி மதிப்புள்ள ஒரு காரில் போகிறாருங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமை அப்படி இருக்கிறது. ஸோ இலவசங்களை கொடுத்து மடுங்கடித்து விட்டு அதற்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதை உதயநிதி தயவுசெய்து நிப்பாடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவசம் உங்கள் தோட்டத்தையோ உங்கள் வீட்டையோ உங்கள் தனிப்பட்ட பேங்க் பேலன்ஸில் இருந்து கொடுக்கவில்லை. என் பணத்தை வாங்கி எனக்கு கொடுத்து என்னையே கடனாளாக்கி இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை தலையில் அந்த கடனை செலுத்துவது தான் இங்கே திமுக ஆட்சியில் நடந்த ஒரு இது. அதனால தான் 10 வருஷம் நீங்கள் காணாமல் போயிருந்தீங்க, இன்னும் காணாமல் தான் போவீங்க.
இன்னும் மக்களை மழுங்கடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த மழுங்கடித்தல் போகாது. மக்கள் வெளிப்படைஞ்சு விட்டாங்க. மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இலவசங்களை நிப்பாட்டுங்க. இலவசங்களை கொடுத்து 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 மழுங்கடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த இலவசங்களை நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்குற மாதிரி ஒரு செய்தி பண்ணுறீங்க பாருங்க. அதுதான் வந்து மக்களுக்கு ரொம்ப விரக்தி ஏற்படுத்துது. அது நிப்பாட்டுங்க. சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியாகட்டும் திமுக ஆட்சியிலும் எந்த ஆட்சியிலும் இலவசங்களை அறிவித்தால் அந்த இலவச பணம் உங்கள் பணம், உங்கள் பணம், உங்கள் பணத்தை வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. உங்கள் இங்கே ஓடக்கூடிய மாநகராக பேருந்து நம்ம பேருந்து, அவங்க பேருந்து இல்லை. திராவிட திராவிட முன்னேற்ற கட்சி சொந்தமான பேர் இல்லை, அதிமுக முன்னேற்ற கட்சி சொந்தமான பேருந்து இல்லை, நம்மளுடைய பேருந்து. இங்கே ஓடக்கூடிய ட்ரெயின் நம்மளுடைய ட்ரெயின், இங்கே பறக்கக்கூடிய வானூர்தி நம்மளுடைய வானூர்தி, எல்லாம் நம்மளுதுங்க. நம்ம வரிப்பணத்தில் வாங்கினதுங்க. இந்த புரிதலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். என் பணத்தை வாங்கி கொண்டு உங்களை நிர்வாகிக்க பொருளுக்கு நிர்வாகிக்கும் பொறுப்பை கொடுத்தா நீங்கள் அதை வாங்கிட்டு இலவசம் கொடுத்தேன் இலவசம் கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. இதை வந்து உதயநிதி அவர்கள் கண்டிப்பாக திரும்ப பெறணும். உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.